பளிச்சுன்னு புகழ் வருது பாருங்க. இப்ப தம்பி விஜய் படம் மாதிரி, விஜய் மாதிரி ஒரு நடிகர் படத்தை எதிர்க்கும் போது பட்டக்குன்னு வெளியில் இருக்கிறார் பாருங்க. இப்ப கர்நாடக நாட்டினுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் சீதாராமையாவா இல்ல பாட்டாள் நாகராஜனா சொல்லுங்க. இப்ப நான் நினைச்சிருந்தா கேஜி படத்தை ஓட விடாம தடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு அரைநொடி ஓட விடாதானா ஓடாது. ஆனா நாங்க அதை செஞ்சோமா பத்தியில, ஏன்னா எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கு. அமெரிக்க படம், வெளிநாட்டுக்காரன் படமெல்லாம் என் ஊரில் தடையில்லாமல் வர்த்தகம் இருக்கும்போது, பக்கத்தில் ஒரு சகோதர மாநிலத்தில் இருக்கிற என் படம் வந்து ஏன் ஓடாது, அங்கே ஓடக்கூடாது இப்படி சொல்லுங்க. அமெரிக்காவில் தயாரிக்கிற படம் ஓடுதில்ல, கர்நாடகாவில் ஓடுதில்ல, இந்திய நாடு முழுமைக்கும் ஓடுது. என்னுடைய படம் கர்நாடகாவில் ஓடாது அப்படின்னா அது வந்து அந்த 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 திரைப்புகழ் இருக்குல்ல, அதில் வந்து படகுனா அதை பற்றி பேசும்போது இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்போ பேசிட்டு இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு தான் அதை தவிர்த்துட்டு போக முடியல. அதனால அதை போய் தலையிடுறது, அது தலையிட்டு அதில் செய்தி ஆக்குறது. அப்பப்போ வருவார் காவிரி பிரச்சனைனா அது வாட்டாள் நாகராஜன் வருவார் அப்பப்போ அந்த அதுக்கு மட்டும் வருவார். அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இருக்கும்ல, ஏதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும்ல.